வெல்கம் டு அவர் சேனல் பிஷ் டாக்டர் இந்தியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஃபார்மில் ப்ரீடான ஃப்ளவரான் குட்டிகளை எப்படி செப்பரேட் பண்ணுறோங்கிறத தான் காட்ட போகிறேன். செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறத விட இன்னொரு விதமாக எப்படி சொல்லணும்னா, இந்த குட்டிங்களுக்கெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் டீகேப்சுலேட்டர் ஆர்டிமியாங்கிற ஃபுட்டு தான் எங்கள் ஃபார்மில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவரான் பேபிஸ்க்கும் கொடுத்துட்ருந்தோம். ஒரு செர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியாவையும் அந்த ஃப்ளவரான் பேபிஸில் சாப்பிட முடியாது. சில டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியா கீழே தங்கி அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது மீனுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த குட்டிகளை அந்த ஃபங்கஸ்லேருந்து எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குட்டிங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 12-15 நாளைக்குள்ளே இருக்கும். இந்த ஃப்ளவரான் பேபிஸை வந்து நம்ம நெட்டில் பிடிக்கலாம். சில சமயங்களில் வந்து நம்ம டியூப்பில் எடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த மாதிரி டியூப் வந்து நம்மளுக்கு ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இந்த டியூப் பாருங்கள், கிளியராகவே தெரியும். கொத்தனார்லாம் அந்த டியூப் லெவல்னு காட்டுவாங்க. அந்த செங்கலை வச்சு அடிக்கிட்டு வரும்போது மட்டம் காட்டுறதுக்காக இந்த டியூபை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டியூபை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேபிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் மனசில் வரும். அதாவது அந்த பேபிஸை வந்து நெட்டுனால எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பாக நம்ம டியூப் மூலமாக தான் எடுத்தாகணும். ஏன்னா அந்த குட்டிகளுக்கெல்லாம் வந்து எந்த ஆர்கனுமே அந்த அளவுக்கு ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது. சப்போஸ் நம்ம நெட்டை வச்சு ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோடைய பிளாட்ரல் லைன் ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த தண்டு உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மீன் நசுங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வாய் கோணிக்கிறதுக்கு, அந்த ஃபின்ஸ் ஏதாவது கட் ஆகிறதுக்கு, அதாவது பிறவி ஊனம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி சில ஊனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம நெட்டை வச்சு பண்ணும்போது இருக்குது. ஓ, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டியூப் மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து உள்ள இந்த டியூபை வாங்கி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த டியூபோட ஒரு முனையில் வந்து 2 ஏர் ஸ்டோன் வந்து ஒரு சின்ன கம்பியை வச்சு கட்டியிருக்கேன். கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள், கிளியராக தெரியும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம குட்டியில் வந்து இந்த டியூப் மூலமா சைஃபன் பண்ணி எடுக்கும்போது இந்த டியூபோட இன்னொரு எண்ட் வந்து இப்ப கீழே காட்டுறேன் பாருங்க, மக், இந்த மக்ல இருக்கும். இப்போ இந்த மக்கில் நம்ம செல் வெயிட் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டியூப் வந்து டக்குன்னு கீழே விழுந்துடும். சில பேர் வந்து அவங்க ஃபார்மில் இந்த மாதிரி குட்டிங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிங்கிளாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற டயத்தில் அவங்க குட்டியையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மக்கையும் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். இது ஏர் ஸ்டோன் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. எனி வெயிட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலே அந்த டியூப் வந்து அது உள்ளே இருந்திருக்கும், கீழே வந்து விழாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த குட்டிங்களை எப்படி இந்த மக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டியூபோட ஒரு முனையை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டேங்கில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த டியூப்பு வந்து இன்னொரு எண்டில் வந்து சைஃபன் பண்ணணும். நான் இப்போ வந்து மௌத்துனாலேயே இப்போ என்ன பண்ணிடுறேன், சைஃபன் பண்ணி எடுத்துடுறேன். எவ்வளோ அளவு வாட்டர் லெவலுக்கு கீழேருந்து நம்ம சைஃபன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வரும்போது குட்டிங்கெல்லாம் ஈஸியாக வந்து மக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும்.
பாருங்க இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மகுல அந்த ஸ்டோனோட சேர்த்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்கெல்லாம் அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கரெக்டாக மகுல பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ டியூப்வெல்லே தண்ணி போயிட்டுருக்கு. இந்த மகுல கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மகு வரைக்கும் நம்ம குட்டிங்களை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க, கிளியராகவே தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி குட்டிங்களை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டேங்கோட முனையில் இங்கே கடுப்பா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சு அமுக்கிடுவாங்க. அமுக்கும் போது என்ன ஆகும்னா தண்ணி போகும்போது குட்டிங்களும் இந்த இடத்துல வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டியூப் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டியூப் வந்து மடங்காமல் ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து இந்த மாதிரி நான் கையில் வச்சு அழுத்தம் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. தெரியுதா உங்களுக்கு? இந்த மடிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி மடிஞ்சதுன்னா கண்டிப்பாக குட்டி வரும்போது எல்லா குட்டியுமே டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டியூபோட டயாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்படி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கையை வச்சு கூட பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மகில் தான் நிறைய குட்டி வந்திருக்கு, ரெண்டாவது மகில் வரலை. ஸோ இது வரைக்கும் போதும் நம்மளுக்கு இதை எடுத்த குட்டிங்களை. இப்போ இந்த குட்டிங்களை வந்து ஒரு சின்ன கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு டேங்க்குக்கு மாற்ற போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசிபிலிட்டி கிளியராக தெரியணுங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் பவுலில் வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பேபிஸு. அதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுப்பா பாருங்கள், பேபிஸோட ஷேப் எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் மெத்தடு, பேபிஸை நம்ம வந்து டியூப் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நெட்டை யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி, ஓரளவு பெரிய சைஸ்னா கண்டிப்பாக நம்ம நெட்டில் தான் கேப்சர் பண்ணணும். அந்த நெட்டோட மெட்டீரியலும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதிகமாக ரஃப் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஸ்கின்னும் அந்த மேலே இருக்கலையே ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் அண்ட் ப்ரீடிங், பேபி கேர் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன டீகேப்சுலேட்டட் எக்கு மூலமாக வந்த ஃபங்கஸ். நான் இப்போ அந்த டேங்கில் உள்ள பாட்டமை டிஸ்டர்ப் பண்ணி காட்டுறதை கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபங்கஸ்லேருந்து நம்ம அந்த பேபிஸை பிரித்து எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேபிஸ் எல்லாம் அந்த ஒவ்வொரு ஃபங்கஸ் பார்ட்டிகளையும் போய் மாட்டிக்கும். ஃபிஷ்ஷுக்கு வந்து கில் சோக்கு வந்து இறந்தது. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு. இவ்வளோ டஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த குட்டி ஆரம்பத்தில் இருந்தது. இதை வந்து நம்ம ரெகுலர் இன்டர்வலில் எடுத்தால் தான் ஃபிஷ் ஹாப்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபங்கஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஃபங்கஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக வாட்டரை சேஞ்ச் பண்ணணும்.